तत्र दृष्ट्वा तस्य पुरुषस्य नाम रूप लक्षणादिकं विस्मर्तुं शक्यते। कृतयुगश्चेत् प्रायशः चत्वारिंशत् लक्ष वर्ष अधीत्य तस्य कालातीतोपि तस्य पुरुषस्य स्मरणं पूजनम् इत्यादिकं तस्य कालादपि अधिकतया विशेषतया सञ्जायते चेत् किं तस्य पारसिंहस्य नारसिंहस्य परमपुरुषस्य पुरुषोत्तमस्य शौर्यादिकं वक्तुं शक्यते। आरायुं शीर्मैत्ये इति यत्र अनुवदति द्रामिडाचार्याः एवमेव तत्र विषयः तत्र अभिवक्तुं शक्यते, कोऽपि न वक्तुं शक्यते। कालाधीतं नारसिंहस्य स्थानादिकम् इदानीं तु न दृश्यते, लक्षाधिककाल तत्र आनन्तर्येण अद्यापि स्मर्यते, पूज्यते, सम्भाव्यते। शनैः शनैः तस्य भक्तजनाः अधिकायन्ते, न तु अल्पायन्ते, अधिकायन्ते। पञ्चाशत् संवत्सरेभ्यः प्राक् नारसिंहस्य क्षेत्रादिकं सर्वे अत्र जीर्णीदृष्टं, तत्सर्वम् इदानीं नूतनतया सर्वे सम्प्रोक्षमाणाः सन्ति। नूतननिर्माणञ्च पुनस्थापितजीर्णालयानां सम्प्रोक्षण नूतनालयनिर्माणादिकञ्च तत्र तत्र विशिष्टरूपे स्वर्ण रजत वज्रैः अलङ्करणञ्च पादयात्रा च सेवकानां बाहुल्यञ्च वारं वारम् उत्सवादि आधिक्यञ्च इदानीम् अस्माभिः अवगम्यते, द्रक्ष्यते, अनुभूयते च। तथैव धीरे धीरे कालस्य मार्गे सर्वे तत्र रामकृष्णादि अवताराः अपि तत्र जीर्णा भवेयुः, विस्मृता भवेयुः। परन्तु कालातीतविशेषेषु चतुर्युगेषु प्रथमयुगे अवतीर्णस्य श्रीनारायणसिंहस्य महिमा अद्यापि तत्र अधिकायते, तत्र बृहती भवति, न तु तत्र अल्पीयते इति एतस्मिन् विषये एव श्रीनारसिंहस्य स्वेतरसमस्त अवतारविलक्षणमहिमा सम्यक् अवगन्तुं शक्यते इति शास्त्रतात्पर्यार्थः। திருமகள் கேள்வனாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் தானாக தன்னுடைய அளப்பரியும் பேர் அவாவினாலே எல்லோரையும் கரையேற்றி ஏதேனும் ஒரு வடிவத்தை கண்ணால் கண்டும் காதால் ஒலியை கேட்டும் ஒரு பொருளை முகர்ந்தும் ருச்சித்தும் தொட்டும் இந்த உணர்வினால் அறியக்கூடிய அறிவை அதிகமாக பெற்றும் மனதினாலே எண்ணி அறிதல், அறிவினாலே ஆய்ந்து அறிதல், ஆன்மாவினாலே உணர்ந்து அறிதல் முதலான அறிவுகளை மிக குறைவே பெற்றிருக்கின்ற மனிதர்களுக்கு அவர்களுக்கேற்ப ஒரு வடிவத்தை ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்தைவ பஜாமியம் என்கிற கீதாவச்சனத்தின்படி தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த தப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தி துமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியனாம் என்கிற சொல்லின்படி கண்ணாலே கண்டு கண்ணின் உணர்வை மிக்க பெற்றிருப்பவர்களுக்கு எழில்மிகு வடிவம் பூசும் சாந்து அழகுமிகும் சந்தனம் சூட்டு நன் மாலைகள் பீதக வாடை என்று இருக்கின்ற வெளிப்புற வடிவங்களில் காணப்படுகின்ற அணிகலன்கள் என்ன, உடுக்கின்ற வெண்பட்டாடைகள் என்ன, மிளிர்கின்ற திருமேனி எழில் என்ன, முக வடிவழக என்ன, புன்முறுவல் என்ன, ஆக கண்ணால் கண்டு அதை கருத்தால் அறிகின்ற உணர்வு மிக்கவர்களுக்கு கண்ணாலேயும் செவியினாலே கேட்டு உணர்கின்ற அந்த உணர்வின் மிக்கோருக்கு வேதமாய் வேள்வியாய் தமிழ் மறையாய் எம்பெருமான் தன் சீர் பெருமையினை உரை செய்கின்றிருக்கின்ற அடியார்கள் மற்றும் ஆசான்களின் அருள் மொழியாய் இப்படி பலவிதமாயிருக்கின்ற ஒலிகளின் அமைப்பிலே கேட்டு உணர்ந்து அதிலே ஈடுபாடு செய்பவர்களுக்கு ஒலியின் வடிவமாய், அதுபோல் ருசிப்பவர்களுக்கு பலவிதமான அன்னமாய், முகர்பவருக்கு நன்துளபம் முதலான நறுமணம் கமழ்கின்ற பொருளாய் நல்புகையாய், தொட்டு உணர்பவர்களுக்கு தன்னுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்கின்ற கிருஹார்ச்சா, இவற்றிற்கு ஆலயார்ச்சா என்று பெயர், அவற்றுக்கு கிருஹார்ச்சா என்று பெயர். மூன்று விதமான வடிவங்கள் உண்டு, இளங்கோயில், பெருங்கோயில், முதுகோயில். இது இளங்கோயில் என்பார் ஆழ்வார் சொல்கிறார். இந்த இளங்கோயில் ஒரு வணிகன் ஒரு இடத்திலே யாரேனும் ஒரு ஒரு இடத்திலே ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றால் அங்கு இருக்கின்ற தங்கும் விடுதியிலே ஒரு அறை அமைத்துக் கொண்டு அங்கு வியாபாரம் செய்வான். அங்கிருந்து கொண்டு தன்னுடைய பொருள்களை எல்லாம் கொடுத்து வாங்கிவிட்டு பிறகு அந்த அறையை காலி செய்து கொண்டு போய்விடுவான். இது நமக்கு தெரியும். அதுபோல எம்பெருமான் இங்கு இருக்கின்ற அடியார்கள் ஓரிடத்திலே கூடுவதற்கும் உள்ளத்திலே நினைந்து தியானத்தினாலே தெரிந்து கொண்டு நேரடியான சாட்சா்காரத்திலே, அதாவது முகிலை பிழிந்து மழை பெற நினைப்பாரைப் போல, காற்றின் ஈரப்பதத்தை பருகி தாகம் கொள்ள நினைப்பாரைப் போல, கடலின் ஓரத்திலே கிடப்படுகின்ற மணலின் ஈரத்தை பிழிந்து நீர் குடிக்க எண்ணுவாரைப் போல மறைந்திருக்கும் பெருமாள்
விசும்பின் மேலிருக்கும் பெருமாள், உள்ளத்தில் உள்ள பெருமாள், பார்க்கின்ற இடங்களெல்லாம் நீக்கமர நினைந்திருக்கும் பெருமாள், இவர்களையெல்லாம் விடாய்த்தவர்கள் பருகிக் கொள்ள முடியாது. ஒருவன் தேனை விரும்பினால் எப்படி அந்த தேனை பருக வேண்டும்? தேன் அடையிலிருந்து பிழிந்து அதை ஒரு களத்தில் இட்டு தர வேண்டும். அவனிடத்தில் ஒரு 100 நறுமலர்கள் கொடுத்து விட்டு இதை உறிஞ்சி இதில் தேனை எடுத்துக்கொண்டு நீ மகிழ வேண்டும் என்று சொன்னால் அவனால் முடியாது. அதிலிருந்து எடுப்பதற்கு அருகால் வந்தால்தான் முடியும். ஏனென்றால் நுட்பமாய் மிக எடுப்பதற்கு அரிதாக இருக்கின்ற அதற்கேற்ற புலன்களும் உருவ அமைப்பும் இல்லாத மனிதனாலே அதிலிருந்து தேனை எடுத்துக்கொள்ள முடியாது. அதிலிருந்து தேன்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த தேன் துளிகளை அடையிலே சேர்த்து வைத்தால் அந்த அடையில் இருக்கும் அந்த தேனீக்களை எல்லாம் ஒட்டி அதை பிழிந்து வடிகட்டி கொடுத்தால் அதை நாம் குடிக்க முடியும். அதுபோல பகவத் அனுபவத்தை உள்ளத்தில் பெற்றிருக்கின்றவர்கள், கண்ணார கண்டிருக்கின்ற முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அவர்களுடைய அனுபவங்களை நமக்கு வழங்கி அந்த அனுபவங்களை நாம் கண்ணாலே கண்டு காதாலே கேட்டு உணரும்படியாக வடிகட்டி நமக்கு கொடுத்தால்தான் அந்த பகவத் அனுபவத்தை பெற முடியும். நேரடியான சாட்சாத்கார பகவத் அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதில்லை. அதுபோல எம்பெருமான் ஆழ்வார் சொல்கிறார், இளங்கோயில் கைவிடையல். எம்பெருமானே, இந்த திவ்ய தேசத்தில் தான் நீ என்னையும் என் போல இருக்கின்ற அடியார்களையும் பெற்றாய். அதாவது அடியார்களை சந்திக்கவும் அவரவருடைய வீட்டில இல்லங்களில் வழிபட்டு கொண்டு வந்தால் அந்த அடியார்களுக்கிடையே உறவு எப்படி உண்டாகும்? காஞ்சிபுரம் என்கிற திவ்ய தேசம் இல்லை என்றால் அங்கு பல பேர் சேர்ந்து பல அடியார்கள் சேர்ந்து இருப்பது சங்கம் எப்படி உண்டாகும்? ஆக அடியார்கள் உண்டாக வேண்டும் என்பது எம்பெருமானுடைய பிரயோஜனமே தவிர பரம பிரயோஜனம் இல்லை. அடியார்கள் உண்டாக வேண்டும் என்பது பகவானுடைய பிரயோஜனம். அந்த அடியார்கள் நிறைய உண்டாக வேண்டும் என்பது பரப்பிரயோஜனம். அந்த அடியார்கள் அவர்களுக்குள்ளே கலைந்து பழகி பாகவத சல்லாபமாக அது வர வேண்டும் என்பது பரம பிரயோஜனம். எம்பெருமானுடைய பிரயோஜனமாயிருக்கின்ற அடியார்களின் பெருக்கம் கோவில் இல்லாமலேயே நடக்கும். எம்பெருமானுடைய அடியார்களின் எண்ணிக்கை பெறுவதும் கோவில் இல்லாமலே நடக்கும். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் கண்டு கலந்து பரிமாறுவது ஒரு திருத்தலத்திலே தான் அமையும். அதில் இருக்கக்கூடிய உற்சவங்களாலே தான் அது அமையும். அதனால் இவர்களுக்கிடையே பாகவதானாம் தர்சனானந்தம் என்றால் அவனை பார்த்து இவர்கள் மகிழ்கையும், இவர்களை பார்த்து அவன் மகிழ்கையும், இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து மகிழ்கையும், இவர்கள் ஒருவருக்கொருவரை பார்ப்பதை அவன் கண்டு மகிழ்கையும், இவர்களை பார்த்து அவன் மகிழ்வதைக் கண்டு அந்த முகோல்லாசத்தில் இவர்கள் மகிழ்ந்து திளக்கியும் பகவானுக்கு திவ்ய தேசங்களில் பிரயோஜனம் என்று பெரியோர்கள் அருளி செய்திருப்பதனாலே இளங்கோவில் என்று இவற்றுக்கு பெயர். இளங்கோவில் அப்ப பெருங்கோவில் என்பது எது? ஹிருதயம் தத் விஜானியாத் விஸ்வஸ்யாயதனம் மகத். அது மகதாயதனம் என்று பெயர். மகதாயதனம் என்று பெயர். இன்னும் இருக்கின்ற முதுகோயில் என்பது எது? பகவானுடைய பரமபதம். அவற்றுக்கு 3 கோயில் என்று இவற்றுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். பிருகதாயதன மகதாயதன லகு ஆயத்தன என்று பெயர். லகு ஆயத்தன என்பது இளங்கோயில் என்று இருக்கின்ற திவ்ய தேசங்கள். இந்த திவ்ய தேசங்களில் எம்பெருமான் தானே திருவுள்ளம் பற்றி வருகின்ற திவ்ய தேசங்களுக்கு ஸ்வயம் வியக்தங்கள் என்றும், முனிவர்கள் தவம் செய்து இந்த கோலத்தை காண வேண்டும் என்று கண்டவர்கள் மீண்டும் காணவும், காணாதவர்கள் கண்டுகளிக்கவும், சரியாக கண்டிராதவர்கள் நன்றாக ஆறப்பருகி கண்டு உண்டு கழிக்கவும் எம்பெருமானை வரும்படியாக ஜாபாலி, அத்ரி, புலஸ்தியர், பார்கவன் இது போன்றிருக்கின்ற இருடியர்களெல்லாம் தவம் செய்து அங்கு தனக்கு சேவை கொடுத்திருக்கின்ற பெருமாளை பிரதிஷ்டை செய்வது ஆர்ஷம். சித்த புருஷர்கள் பகவசக்தியை நிலைநாட்டி நாடும் நகரமும் நலம் பெறுவதற்காக விளைவித்திருக்கின்ற திருத்தலங்கள் சைத்தம். சாரங்கன் பார்த்தசாரதி என்றார் முதலானவர்கள் பகவத் அபிமானத்தினாலே பகவன் நியமனத்தினாலே செய்கின்ற திவ்யஸ்தலங்கள் ஸ்ரீ வைஷ்ணவம். அபிமானிக்கம் என்பது ஊர்மக்கள்